பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே அப்படிப்பட்ட சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் சூரியனின் வகை கிரகமான சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுக்கரன் புதன் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வைகாசி இருபதாம் தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார் கேது பகவான் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் பக்ரம் அடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அதிசாரம் அடைந்த குரு பகவான் ராசியிலும் சஞ்சரிக்கின்றார்கள் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் அதே நேரத்தில் லாபாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கின்றார் எனவே விரயத்திற்கு ஏற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும் சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் செவ்வாய் சனி பகவானை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் பக்ரம் பெறும்பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் என்ற விதத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் உண்டு ஆயினும் மாறிச் சென்ற இடம் திருப்தி இல்லாமல் மீண்டும் பழைய இடத்திற்கே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் லாபாதிபதியாகவும் பிரயாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் இவை இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும் விதத்தில் இமாதத்தின் கிரக நிலைகள் இருக்கிறது எனவே இடம் பூமியால் பிரச்சனைகள் ஏற்படலாம் கடன் சுமையின் காரணமாக இடத்தை விற்க நேரிடலாம் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலும் ஆரோக்கியத்துள்ள ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அதே நேரத்தில் நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து சஞ்சரிப்பது யோகம்தான் அதிலும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் அரசு பணிக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார் இதன் விளைவாக உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்த சேரம் பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்பொழுது கிடைக்கும் தேதி கடகராசிக்கு செவ்வாய் வருகிறார் அவர் அங்கு நீச்சம் பெறுகிறார் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்தில் குழப்பங்கள் மேலோங்கலாம் குடியிருக்கும் சற்று இயலாது இக்காலத்திலும் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை தொடர்வதால் சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் இல்லத்து பூஜை அறையில் குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை கொண்டதுதான் இந்த ராசி குடும்ப உறவுகளை பொறுத்தவரை குடும்ப நன்மைகளை பாதுகாக்கும் அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் இந்த மாதம் முழுவதும் வருமானம் தேவையான அளவிற்கு உள்ளது குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை உருவாகியுள்ள தருணத்திலும் அச்சம் மனதை பாதிக்காது திருமண முயற்சிகளில் நல்ல வந்து அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் ஆரோக்கியம் திருப்திகரமாக நீடிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம் சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் மேல் அதிகாரிகளின் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பலம் பெற்றிருக்கிறது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மீன சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை உங்கள் லாபத்தை பாதிக்காது பல தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட உங்கள் உற்பத்தியும் விற்பனை பலனையும் எதிர்பார்க்கும் அளவிற்கு உயரும் பல மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக உங்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கலாம் தற்போதுள்ள சூழ்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் வரத் தொடங்கும் கலைத்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதைகளில் சஞ்சரிப்பதால் புதிய பட தயாரிப்பில் துணிவுடன் ஈடுபடலாம் பலருக்கு அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் அதிகரிக்கும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் எந்த கூட்டணியில் சேர்ந்தால் நன்மைகள் கிடைக்கும் என முடிவு செய்வதற்கு தக்க வழிகாட்டியாக சுக்குரனும் செவ்வாயும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது அரசியல் துறையினருக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் இந்த தேர்தலில் நின்றிருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஜனநகால கிரக நிலைகள் அனுகூலமாக இருப்பின் அரசாங்க பதவி ஒன்று ஏற்பதற்கும் உங்களுக்கு யோகம் அமைந்திருக்கிறது விவசாய துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்கள் தாராளமாகவே எதிர்பார்க்கலாம் விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் எதிர்பார்த்ததை விடவும் விளைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும் லாபம் அதிகரிக்கலாம் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் ஒரு சிலருக்கு புதிய வெளிநிலம் வாங்கும் யோகமும் உண்டாகும் பழைய கடன்கள் இருப்பின் அவை படிப்படியாக பழைய கடனை கொடுத்து முடிப்பீர்கள் பெண்களுக்கு இம்மாதம் குடும்ப சுமை சற்று கூடுதலாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாது கடுமையாக முயற்சி செய்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும் உடன் பிறப்புகள் அவ்வப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் வந்து சேரும் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலாம் மகிழ்ச்சியும் நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதம் என்றே கூறலாம் பல மாதங்களாக உங்களை அச்சத்தில் ஆழ்ந்தி வந்த கொரோனா பற்றிய பயம் விலகும் திருமணத்திற்காக காத்திருக்கும் மீன ராசி இளைஞர்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மனநிறைவை அளிக்கும் விதத்தில் இருக்கும் மாணவ மாணவர்களுக்கு சென்ற மாதம் படிப்பில் ஏற்பட்ட முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி இந்த மாதமும் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் கல்விக்கு அதிபதியான புதனின் ஆட்சி வீடான மிதுனத்தை பார்ப்பதும் உங்களின் கல்வி முன்னேற்றத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுப்பார் உயர்கல்விக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கும் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் வைகாசி மூன்று ஆறு பனிரெண்டு பதினைந்து இருபது இருபத்தி மூன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு நாட்களாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் ஒன்பதாம் தேதி வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை முடிந்தவரை தள்ளி போடுங்கள் குடும்பத்தில் வீண் விவாதத்தையும் தொழில் செய்யும் இடத்தில் கூடுதல் கவனத்தோடும் இருக்க வேண்டும் கடவுள் வழிபாடு தியானம் செய்து சந்திராஷ்டம நாட்களில் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றியும் சிதறுகாய் உடைத்தும் வழிபட்டு வாருங்கள் விஷ்ணு நாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள் ஆதரவற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அளித்து வாருங்கள் உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்